வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேர்பின் பெண்ட், அதாவது கொண்ட யூசி வளைவில் காரை எப்படி திருப்பணும், என்ன தவறுலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஹேர்பின் பெண்ட் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே ஹேர்பின் தெரியும்ல, அதுதான். அதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த இடத்துல ஒரு யூடர்ன் பண்ணி மறுபடியும் திருப்பி பக்கத்துலேயே திரும்பி போகிற மாதிரி இருக்கும். ஹேர்பின் மாதிரியே வளைவு இருக்கிறதுனால ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எதுன்னா ஏற்காடு. நம்ம ஏற்கனவே ஊட்டி பார்த்துட்டுருக்கிறோம், ஊட்டி ரோட்ஸு. நம்ம மறுபடியும் பார்க்க தான் போகிறோம். ஏற்காடும் ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துருக்கிறேன், எல்லாமே வரக்கூடிய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத வெளியிலேருந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள், என்னுடைய லேண்டில் தான் போவேன். எப்போவுமே ரைட் சைடு திரும்பும்போது கர்வு பெருசாக இருக்கணும், லெஃப்ட் சைடு நல்லா ஒட்டி தான் திருப்பணும், இல்லாட்டினா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அது கொஞ்சம் இடையூறாக போயிடும். ஒரு சில நேரங்களில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் நம்ம லேண்டில் வருவாங்க ஆப்போசிட்டில், அது மாதிரி நேரத்தில் நம்ம ரைட் சைடு போய் அவங்களுக்கு வழிவிடணும், அப்போ தான் அவங்க திருப்ப முடியும். ஏன்னா அது பெரிய டேர்னிங் ரேடியஸ் எடுக்கும்ல, அதனால். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு வளைவு. எப்போவுமே லெஃப்ட் சைடு நம்ம திருப்பும்போது கர்வு சின்னதாக இருக்கணும். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பேன். இந்த ஸ்பேஸ் எதற்காக விட்டுருக்குறேன் அப்படின்னா, இப்படி திருப்பும்போது தான் பின்னால் வீல் கீழே இறங்காமல் நம்மளால் கரெக்டாக திருப்ப முடியும், ரொம்ப அதுக்கு க்ளோஸாக வரக்கூடாது. அதே மாதிரி என்னோடய வீலை பாருங்கள், நம்ம லேண்ட்லேயே தான் இருக்கும், ஆப்போசிட்டில் எனக்கு போகாது. அதே நேரத்தில் இந்த கார் ஹேட்ச் பேக்காக இருக்கிறதுனால நான் கரெக்டாக இதுக்குள்ளே திருப்பிட்டேன். இதுவே சிடனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் போகலாம், தப்பு கிடையாது. நம்ம லேண்ட்குள்ளே கரெக்டாக திருப்பிக்கணும். ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் ஆப்போசிட்டில் எனக்கு போய் திருப்புவாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இவ்வளோ நேரம் காருக்கு வெளியிருந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது காருக்கு உள்ளிருந்து காரை ஓட்டக்கூடிய அதே பொசிஷனில் இருந்து எப்படி ஹேர்பின் பெண்டில் நம்ம திருப்பணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கீழேருந்து மேலே வர்றது, மறுபடியும் மேலேருந்து கீழே போகிறது எல்லாமே, அதில் நம்ம பெடல் வியூ கியர் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஹேர்பின் பெண்டில் எப்படி திருப்பணும், என்ன தவறுலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், டூ வீலர் ராங்கில் வருது. இதுக்கு காரணம் என்னென்னா, முன்னால் அந்த லாரி ரைட் சைடு அவங்க லேண்டில் போனனால இவங்களும் ரைட் சைடு லேண்ட் சேஞ்ச் பண்ணி வராங்க. இது மாதிரி நம்ம ஒரு சில நேரத்தில் லேண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பாருங்கள், இந்த இடத்துல ஹேர்பின் பெண்டு கரெக்டாக லெஃப்ட் ஓட்டி தான் திருப்பணும். ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து ஆப்போசிட் லேனுக்கு போவாங்க, நமக்கு அந்த தேவை இல்லை. ஏன்னா நம்மளுடைய கார் வந்து நீளம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் ஓட்டியே திருப்பிக்கலாம். இது மாதிரிலாம் ஸ்லோவாக போனாங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே போங்க, ரொம்ப க்ளோஸாக போக வேணாம். ஏன்னா சடனாக பிரேக் போட்டாங்கன்னா அதே இடத்துல கார் நின்றும், ஏன்னா ஏற்றமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி மறுபடியும் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் விட்டுருவாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போகிறது நல்லது. இப்போ பாருங்கள், ரைட் சைடு ஒரு ஹேர்பின் பெண்ட் வருது. எப்போவுமே ஹேர்பின் பெண்டில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஹேர்பின் பெண்டில் தான் ஓவர்டேக் பண்ணுறாங்க. இது மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆப்போசிட்டில் என்ன வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம இங்கே இப்படி ஓவர்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் லாரிக்கு ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்குது காரு. ஏற்கனவே லாரி டிரைவர் கஷ்டப்பட்டு அவ்வளோ வெயிட்டை மேலே ஏற்றிட்டு இருக்கிறாரு, திருப்பிட்டு இருக்கிறாரு ஹேர்பின் பெண்டில். அந்த இடத்துல பிரேக் பிடிச்சாருன்னா மறுபடியும் அவர் எடுக்கிறது கஷ்டம். அதனால் இதெல்லாம் புரிஞ்சு தான் நம்ம கார் ஓட்டணும், யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் தான் நம்ம கார் ஓட்டணும். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி வருது, அது தெரியாமல் அவர் போகிறாரு. ஹில்ஸை பொறுத்தளவு ஓவர்டேக் பண்ணுறது கஷ்டம்தான். எப்படி ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். நான் நிறையா லாரிஸை ஓவர்டேக் பண்ணினேன் இதே வீடியோவில், அந்த கிளிப்பை வந்து நான் வரக்கூடிய வீடியோஸில் நான் போட்டு முறைப்படி எப்படி ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கார் வந்து ஆப்போசிட் லேனுக்கு போகுது. இதுவே ஒரு ஹெவி வெஹிக்கிள் போகுதுன்னா தாராளமாக போகலாம், ஏன்னா அவங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் அதிகம். ஆனால் காருக்கு அது தேவையில்லை. இங்கே பாருங்கள், டூ வீலருக்கெலாம் அது இடையூறு ஏற்படுத்துது. இந்த கார் சிடனாக இருக்கிறதுனால அவர் ரைட் சைடு போய் திருப்புறாரோ என்னவோ, இருந்தாலும் காருக்கு அது தேவைப்படாது. கொஞ்சம் ஓரளவுக்கு போனால் போதும், ரொம்ப நம்ம லாரி பஸ் எல்லாம் திருப்புற மாதிரிலாம் திருப்பணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. அப்படி திருப்பும்போது என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அது கொஞ்சம் இடையூறு ஏற்படுத்துது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேண்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, ஹெவி வெஹிக்கிள் நமக்கு முன்னால் போகுது அப்படின்னா நமக்கும் அந்த வாகனத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். இப்போ பாருங்கள், அந்த லாரி அங்கே போயிட்டுருக்குது, அதுக்கு பின்னால் கார் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. என்ன கேட்டால் இதை விடவே அதிகமான கேப் விடணும், ஏன்னா அவங்க மேலே ஏற முடியாமல் சடனாக ரிவர்ஸ் வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்ம சடனாக ரிவர்ஸ் வர முடியாது, ஏன்னா நமக்கு பின்னால் நிறையா வாகனங்கள் வரலாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது.
எப்பவுமே முன்னால் ஒரு ஹேர் பின் பெண்ட் வரப்போகுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் முன்னாலே தெரிஞ்சிடும். எப்படின்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக லைனாக கற்கள் அடுக்கி வச்சுருக்குது. இது மாதிரி இருந்தாவே முன்னால் ஒரு ஹேர் பின் பெண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம முன்னாலே கவனமாக போகணும். அங்கே பாருங்கள், ஹேர் பின் பெண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது பாருங்கள். முன்னால் ஹேர் பின் பெண்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஹெவி வெஹிக்கிள் எப்பவுமே ரைட் சைடு வந்து தான் திருப்புவாங்கன்னு தெரியும். ஆனாலும் இந்த கார் அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா எப்பவுமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரைட் சைடு வந்து திருப்பினா தான் அவங்களுக்கு பெரிய கர்வு கிடைக்கும், கரெக்டாக திருப்ப முடியும். இது மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது அந்த வாகனம் எந்த லேனில் போகுதோ அதே லேனில் போகிறது நல்லது. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க லேன் சேஞ்ச் பண்ணி வருவாங்க. இப்போ பாருங்கள், அந்த பஸ் ரைட் சைடு நிற்கிது. ஒரு சில நேரங்களில் அவங்க நம்ம லேனுக்கு கூட வரலாம். ஏன்னா அவங்க நம்ம லேனில் வந்தால் தான் லாரினால் கரெக்டாக திரும்ப முடியும். அதனால் அப்படி லேன் சேஞ்ச் பண்ணி வருவாங்க. இதெல்லாம் நம்ம முதலே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அங்கே போய் திடீர்னு நம்ம யோசிக்கக்கூடாது எதனால் இவங்க ராங்கில் வராங்க அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹெவி வெஹிக்கிள்ஸ் கிட்ட க்ளோஸாக போகாதீங்கன்னு. இங்கே பாருங்கள், அந்த ஜீப்பு எவ்வளோ க்ளோஸாக போகுது பாருங்கள். முன்னால் லாரி லோடு ஏற்றிட்டு போகுது, ஆனால் இவ்வளோ க்ளோஸாக போகிறாங்க. சடனாக லாரி ரிவர்ஸ் வந்ததுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இவ்வளோ க்ளோஸாலாம் போகாதீங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு தவறு நடக்குது பாருங்கள். இந்த லைன் பாருங்கள், ஒயிட் கலர் லைன் எங்கே இருக்குது? ஆனால் முன்னால் போகிற ஆல்டோ 800 எங்கே போகுதுன்னு பாருங்கள். அந்த லைனை தாண்டி போகுது. முன்னால் ஆப்போசிட்டில் வருது வரல அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். இந்த மாதிரி ஓரமாக தான் போகணும். நம்ம இப்படி திருப்பி பழகணும்னா தான் ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம ரைட் சைடு எதுவும் வரல அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம அந்த லேனை தாண்டி தாண்டி நம்ம திருப்பும்போது நமக்கு அதே பழகிடும். அப்போ கடைசி வரைக்கும் நம்ம அப்படி தான் திருப்புவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடு மதில் சுவர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது மாதிரி இருந்ததுன்னா ஹேர் பின் பெண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக முன்னால் இருந்தே கவனமாக போய்க்கலாம். இப்போ பாருங்கள், முன்னால் ரைட் சைடு ரெண்டு லாரி ரைட் சைடு போயிட்டுருக்குது. அதனால் எல்லாருமே ரைட் சைடு வந்துடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே டோட்டலாக ரைட் சைடு போனால் தான் ஆப்போசிட்டில் வரவங்க ஒருவேளை நம்ம லேனில் வந்தால் அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு கார் வருது பாருங்கள். இதனால தான் நான் கொஞ்சம் ரைட் சைடு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஹில்ஸை பொறுத்தளவு சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான். என்னடா இது நம்ம லேனில் வராங்கன்றது நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்காக இது மாதிரி லைட்டாக ரைட் சைடு வந்து அவங்களுக்கு வழிவிட்டு போகிறோம். மறுபடியும் லெஃப்ட்டில் பார்க்குறோம், எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம லேனுக்கு வந்துடணும். எப்போவுமே ஹேர் பின் பெண்ட் வந்தாவே கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே போங்க, அதுதான் சேஃபு. போகிற வேகத்தில் அப்படியே போகக்கூடாது. எப்போவுமே ஹேர் பின் பெண்டை பொறுத்தளவு செகண்ட் கியர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஒரு சில கார்களில் தேர்ட் கியர்லேயே போகிற மாதிரி கூட இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் காருக்கு எந்த கியர் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் போகணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த லாரி ஹார்ன் அடிச்சுது நமக்கு. இது மாதிரி வரும்போது நம்ம ஒருவேளை ஆப்போசிட்டில் வந்துட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம நின்றுக்கணும். நம்ம ஹாரன் சவுண்ட் கேட்டும் இந்த வளைவுக்கு வந்துட்டோம்னா லாரி திரும்புறது கஷ்டம், மறுபடியும் நம்ம ரிவர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துலையும் நின்று அந்த லாரி வந்து திரும்பி அதோடய லேனுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். எப்போவுமே ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு நம்ம வழி விடணும். அதே மாதிரி கீழிருந்து மேலே வர வாகனங்களுக்கும் நம்ம வழிவிட்டு தான் போகணும். எப்போவுமே கீழிருந்து அப்பு இல்லை மேலே வர வாகனங்களுக்கு. இந்த இடத்துல எதுக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறேன்னா, மறுபடியும் இந்த கற்கள் உங்களுக்கு சொல்கிறக்காக தான். இங்கே பாருங்கள், மதில் சோறு மாதிரி ஹைட்டாக கல் அடிக்க வச்சுருக்குறாங்களே, இது மாதிரி இருந்தாவே ஹேர் பின் பெண்ட் இருக்குது, அதை தெரிஞ்சுக்குங்க. அதனால் முன்னாலேருந்தே நம்ம கொஞ்சம் கவனமாக போகலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நாய் சடனாக குறுக்க வந்துருச்சு. காராக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டுக்கு கியர் சேஞ்ச் பண்ணி போயிடுவேன். இதே இடத்துல ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சடனாக அவங்க பிரேக் போட்டாங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். எப்போவுமே ஹெவி வெஹிக்கிள்ஸோட ஹார்னுக்கு கொஞ்சம் அதிக ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க வளைவில் திருப்புறது கஷ்டம் அப்படிங்கிறனால தான் ஹார்ன் கொடுக்குறாங்க. நம்ம கரெக்டாக அதே வளைவில் போய் நின்றுட்டோம் அப்படின்னா அவங்களால திருப்ப முடியாமல் போயிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பள்ளத்தில் விழுந்துடும். அதனால் எப்போவுமே ஹில்ஸை பொறுத்தளவு அதிக கவனத்தோடு தான் ஓட்டணும். சடனாக ஏற்காட்டிலிருந்து ஊட்டிக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்து ஊட்டி ரோடு. நான் ஏற்கனவே போன வீடியோ ஊட்டி ரோட்ஸில் தான் போட்டிருந்தேன். மறுபடியும் வரக்கூடிய வீடியோஸும் பார்க்க தான் போகிறோம். ஏற்காட்லேயும் ஃபுல் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டும் மாற்றி நான் வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். இந்த வீடியோவில் ஸ்டியரிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்ததுனால நான் பெடல் வியூ அப்புறம் கியர் எதுவுமே கொடுக்கல. ஆனால் வரக்கூடிய வீடியோஸில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பெடல் வியூ கியர் எல்லாமே கொடுத்துட்றேன். அதுலேயும் இந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே வரும். இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதுலேயும் வரும். ஆனால் அதில் ஃபுல் வீடியோவும் வரும். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.